Zombie apocalypse. Hi guys, welcome, welcome back to CK Gaming channel. Okay, in the video, we will see the upcoming events update. We will see the rewards. Full update பண்ண கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போற xm8 எவல்யூஷன் கன் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்குது உண்மையாலுமே இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போதே கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை லாஸ்ட் வரையுமே பாருங்க லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு மறக்காம உங்க फ्रेंड्सக்கும் இந்த வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ள போய்ட்டு அதெல்லாம் என்னென்ன அப்டேட் அப்படினு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் மூலமா வர நம்மளுக்கு ஃப்ரீ காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற அப்டேட்லாம் பற்றி பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை வேற மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு பாடியும் சரி உண்மையிலும் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க இந்த காஸ்டியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேம்பேஜ் ஒன்று மூலிமா கொடுக்க போகிற ஃப்ரீயாக கொடுக்க போகிற காஸ்டியூம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ சும்மாலாம் சொல்லாத ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுதான் கன்ஃபார்மாக சொல்லிட்டேனுங்க இது வந்து இந்த காஸ்டியூம் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஒன்று மூலிமா ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே கொடுக்க போகிற காஸ்டியூமு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நாலு காஸ்டியூம்லேயே எனக்கு என்னமோ இந்த காஸ்டியூம் தான் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்டேட் தான் என்னடா அப்டேட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத் லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க இது வந்து எதில் கொடுக்க போகிறேன்னா ரேங்க் டோக்கனில் அப்டேட் பண்ண போகிறானுங்க அதாவது அடுத்து சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறானுங்க இந்த ஒரு டெத் பாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கூட சொல்லிக்கலாம் அப்படி என்னடா முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா xm8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வரப்போது அதுவும் ஈவோ கன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்குது உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஓகே நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது லெவல் நினைக்கிறேன் ஆனால் எஃபெக்டோட இல்லை இப்போதைக்கு லீக் ஆயிருக்கிற ஒரு கன் ஸ்கின் தான் இது இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு லெவல் இருக்க போது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணிடுவானுங்க உண்மையிலுமே சரியான ஒரு அப்டேட்டாக தான் இருக்க போகுது xm8 அப்டேட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி விட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ அவ்வளோ காமிச்சா அதோட எவல்யூஷன் ஸ்டோன் காட்டவேலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்பீங்க ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எவல்யூஷன் ஸ்டோன் அப்படியே வந்து இன்னும் மின்னல் மாதிரி கொடுத்துருக்கானுங்க உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்குது ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எவல்யூஷன் ஸ்டோனோட எவல்யூஷன் கன்னோட ஸ்டோனு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் உண்மையிலுமே யார் யாரெல்லாம் xm8 எவல்யூஷன் கன்னுங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கன் தான் இருக்கிறதுலே பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேமை கொண்டு போயிட்டுருக்கானுங்க அதனால் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்டில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் பேக்கான ஸ்கின் இது பார்த்தீங்கன்னா பேக் மாதிரியே தெரில யாரோ பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது அது எப்படி சொல்கிறதுனே தெரில ஓகே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸோட ஒரு பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க இந்த ஒரு பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது என்னடா தேர்ட் லெவலே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே தேர்ட் லெவலே அப்படி இருக்குது ஒன்றும் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலெலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிடிக்கல பட் ஆனால் பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு பேக் பேக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்போர்டு பார்க்கலாம் சர்போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்போர்டு நிறைய பேர் கேட்பீங்க இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க இது எப்படா வரப்போகுது அப்படின்னா xm8 வருது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிற இது ஒரு அப்டேட் தான் சொல்லப்போனால் 1 மந்த்துக்கு முன்னாடியே அதாவது 1 மந்த்துக்கு அப்புறமா வர ஒரு அப்டேட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிக்கங்க ரேம்பேஜ் ஈவெண்ட் வேறு இந்த ஈவெண்ட் வேறு மாற்றி புரிஞ்சுக்காதீங்க இது வேறு ஈவெண்ட் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெத் லூட் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க இது என்னமோ நீச்சல் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி இருக்குது நீச்சல் குளத்தில் அது பேர் வந்து வாயில் வர மாட்டேங்குதுன்னு நானே தெரியல ஓகே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கானுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜில் நம்மளுக்கு கொடுக்க போகிற கிரேனேடுக்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காமிச்சிருக்க வேண்டியது பட் ஆனால் காலையில் காட்டல ஓகே அதுக்கு பதிலாக தான் இப்போ காட்டுறேன் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா
ஓசில் தான் கொடுக்குறானுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இது என்னடா இன்னும் புதுசாக இருக்குது, இன்னும் குதிரையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம், கேட்காதிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற ஸ்கைவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போன அப்டேட்டில் வந்து நினைக்கிறேன் ஸ்கைவிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓசிலே கொடுத்தானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற ஸ்கைவிங்கான ஸ்கின்னு, குதிரையோட நம்மளோட குதிரை மேலே பறக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. கண்டிப்பாக இதை டாப் அப் யூனிட் தான் கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டைமண்ட் பே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பயரமாக சம்பாதிப்பானுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சர்வர் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. கண்டிப்பாக டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்ல தான் வரும், மற்ற ஈவெண்ட்ல தான் கொஞ்சம் சந்தோஷம் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் அப்டேட் அப்படி என்னடா அப்டேட்னா, M60 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து இங்கு பேட்டரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தானுங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் என்ன, அதோட ஸ்கின்லாம் எப்படி இருக்குது ப்ரோ, வேறு மாதிரி இருக்குதா இல்லை மொக்கையாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லுவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லா அப்டேட்டுமே இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்குள்ள அப்டேட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா M60 வந்து பார்த்தீங்கன்னா 4 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. 4-5 ஓகே கரெக்டாக வந்தால் 4 தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும், வேறு லெவலில் இருக்க போது இந்த ஒரு கன் ஸ்கின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மட்டும் பாருங்கள், அதோட பவர்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக காட்டுறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு கன் ஸ்கின்ஸ் எல்லாமே. ஓகே, இது எடுக்கலாமா வேணாமா, இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மேகசின் வந்து மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் பெனட்ரேஷனு, சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் பண்ணியிருக்கானுங்க. மூணாவது என்ன அப்படின்னா டபுள் ரேஞ்சு, மூணாவது வந்து சிங்கிள் டேமேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. அடுத்து லாஸ்ட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் அக்யூரேசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற இங்கு பெட்டர் கன் ஸ்கின். இதோட கன் ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் தான் காட்டிடுவோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து வரலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கன் ஸ்கின்னு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கன்று. இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காமிச்சிருப்பேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கன் ஸ்கின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருவானுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு, இதான் செகண்ட் அப்படின்னா இல்லை, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது என்ன, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எனக்கு நான் சத்தியமாக பார்க்கல, இங்கு பேட்டர் உள்ள போய்ட்டு நான் இங்கு பேட்டர் பக்கமே போகிறதில்ல. ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கன் ஸ்கின் பார்த்தாச்சு. இந்த 4 கன் ஸ்கின்ல உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரட்டான கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.